சவுதி அரேபியாவின் இன்றைய முக்கிய செய்திகள் சவுதி அரேபியாவில் பண மோசடி செய்ததற்காக குடிமகனும் ஒன்பது அரபு ஆண்களுக்கும் ஐம்பத்தோரு ஆண்டுகள் சிறை தண்டனையும் அறுபத்தாறு மில்லியன் சவுத்ரியால் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளதாக சவுதி பொது அரசு தரப்பு தெரிவித்துள்ளது இந்த அரபு தேசத்தை சேர்ந்த ஒன்பது குற்றவாளிகள் மற்றும் இரண்டு குடிமக்கள் பண மோசடி மற்றும் கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாக பொதுவிலக்கு விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் இவர்கள் ஒவ்வொரு பண பரிமாற்றத்திற்கும் ஐந்து சதவீத கமிஷனுக்கு ஈடாக குற்றவாளிகள் ஒப்பந்த நிறுவனங்களின் கணக்குகளை நிதி டெபாசிட் செய்வதற்கும் உள்ளூர் வங்கிகளிடமிருந்து இடமாற்றங்களைப் பெறுவதற்கும் பின்னர் வெளிநாடுகளுக்கு மாற்றுவதற்கும் பயன்படுத்தி என்று அரசு தரப்பு தெரிவித்துள்ளது தற்போது இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு நேரடி விமான சேவை தடைபட்டுள்ளதால் நேபாளம் வழியாக சவுதி அரேபியா திரும்பும் வெளிநாட்டவரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது பல சவுதி வெளிநாட்டவர்கள் நேபாளம் வழியாக தொகுப்பு மற்றும் சொந்தமாக திரும்புகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது பெரும்பாலான வெளிநாட்டவர்கள் நேபாளத்திலிருந்து சவுதி அரேபியாவுக்கு கத்தார் ஏர்வேஸ் வழியாக பறக்கிறார்கள் என்றும் அதே நேரத்தில் ஜெசிரா ஏர்வேஸ் குவைத் வழியாக பயண வசதிகளையும் வழங்குகிறது என்றும் பயண முகவர்கள் கூறியுள்ளார்கள் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்திலிருந்து என்ஓசி பெற்ற பின்னர் அவர்கள் நேபாளத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் பலர் நேபாளத்தை அதன் இலகுவான பயண செலவுகளையும் நம்பியுள்ளார்கள் சவுதி அரேபியாவில் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக தனிநபர்கள் தனியார் துறை வணிகங்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார சிக்கலை தணிக்கும் முயற்சியாக ஹஜ் மற்றும் உம்ரா துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு மன்னர் பல சலுகைகளை அறிவித்துள்ளார் அதன்படி ஹஜ் மற்றும் உம்ரா துறை நிறுவனங்களில் பணிபுரியும் வெளிநாட்டு ஊழியருக்கான மக்தாப் அமல் கட்டணத்தில் ஆறு மாதங்களுக்கு விலக்களிக்கப்படும் இகமா புதுப்பித்தல் கட்டணம் மற்றும் சார்பு கட்டணம் ஆறு மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்படும் ஆண்டின் இறுதியில் அதனை தவணையாக செலுத்தலாம் மூன்றாவதாக மக்கா மற்றும் மதினாவில் நகராட்சி வணிக நடவடிக்கைகளுக்கான உரிமங்களை வருடாந்திர கட்டணத்திலிருந்து விலக்களிக்கப்படும் மக்கா மற்றும் மதினாவின் சுற்றுலா அமைச்சகத்தின் தங்குமிட வசதிகளுக்கான உரிமைகள் ஒரு வருடத்திற்கு இலவசமாக புதுப்பிக்கப்படும் புனித யாத்திரியர்களை அழைத்து செல்லும் வழிகளில் இயங்கும் பேருந்துகளுக்கான உரிமங்கள் ஒரு வருடம் கட்டணமின்றி நீட்டிக்கப்படும் மேலும் இந்த ஆண்டு ஹஜ் பருவத்திற்கான பேருந்துக்கான சுங்க வரி வசூலிப்பதும் மூன்று மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்படும் மேலும் குறிப்பிட்ட காலக்கெடு முடிந்த பிறகு அடுத்த நான்கு மாத கால பகுதியில் அதனை தவணையாக செலுத்தலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் கொரோனா தடுப்பூசியானது இதுவரையிலும் ராஜ்யத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஐநூற்றி எண்பத்தேழுக்கும் மேற்பட்ட தடுப்பூசி தலங்கள் மூலம் நாற்பது லட்சத்திற்கும் அதிகமான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியாவின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் இஸ்லாமிய விவகாரங்கள் அழைப்பு மற்றும் வழிகாட்டுதல் துறை அமைச்சர் டாக்டர் ஷேக் அப்துல்லா திப் அல் ஷேக் அவர்கள் புனித ரமலான் மாதத்தின் வருகையினால் மசூதிகளில் அதிகபட்சம் பத்து நிமிட கால அவகாசத்துடன் பிரசங்கத்தை அனுமதிக்க உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் மேலும் இஸ்லாமிய வகுப்புகள் மற்றும் இஸ்லாமிய சொற்பொழிவுகள் கணினி வாயிலாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்தியாவில் தற்போது கொரோனா வைரஸ் பரவலின் இரண்டாம் கட்டம் அதிகரித்து வருவதால் இந்தியாவின் விமான போக்குவரத்து அமைச்சகம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி விமான சேவையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் விமான போக்குவரத்து சேவையை குறைக்கும் திட்டம் அரசுக்கு இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சரான ஹர்தீப் சிங் பூரி இதனை தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியாவில் ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது நூற்றி தொண்ணூத்தோரு புள்ளி நாற்பத்தொம்பது சவுதி இயல்களாக இருக்கிறது அதேபோல் சவுதி அரேபியாவில் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி எட்டு புள்ளி எண்பத்தொம்பது சவுதி இருக்கிறது சவுதி அரேபியாவில் ஒரு ரியல் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி பத்தொன்பது ரூபாய் சீரோ ஒன்று காசாக இருக்கிறது அதேபோல் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ரியாலானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பத்தோரு காசாக இருக்கிறது சவுதி அரேபியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக ஐநூற்றி முப்பத்தோரு பேருக்கு கோவிட் நைன்டீன் வழக்குகள் பதிவாகியுள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக முன்னூற்றி எண்பத்தொம்போது பேர் குணமடைந்த வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக ஏழு பேர் மரணமடைந்ததாகவும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதாக இருக்கிறது என்று சவுதி அரேபியாவின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்